இந்தியாவின் செய்திகளுக்காக நான் எஸ் எம் டிலோ. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை இந்தோனேசியா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஜிஎல் பீரிஸ் கருத்து தெரிவிப்பு. லொஹான் ரத்வத்தை சந்திரகுமாரின் அழைப்பின் பெயரில் மட்டக்களப்புக்கு விஜயம். பிசிஆர் சோதனை கருவி தொடர்பில் பிரசன் ரணதுங்க கருத்து தெரிவிப்பு. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சிங்கப்பூர் செல்லவிருப்பதாக தகவல். பண்டிவிரிச்சான் பகுதியில் விவசாயிகளுக்கும் பங்கு தந்தை ஒருவருக்கும் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல். கபில பெரேராவின் கருத்து தொடர்பில் ஜோசப் ஸ்டாலின் கருத்து தெரிவிப்பு. ஊரடங்கு சட்டத்தை தளர்த்துவதற்கு அரசு உத்தேசித்துள்ளதாக தகவல். தமிழ் மக்களின் விடுதலைக்காக துப்பாக்கி ஏந்தி போராடியவர்கள் நாம் என செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் குறித்து இம்ரான் மஹ்ரூப் கருத்து தெரிவிப்பு. விரிவான செய்திகள். இலங்கை மற்றும் இந்தோனேசியா ஆகிய இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட வேண்டும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். இந்தோனேசிய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ரெட்னோ லெஸ்டாரி பிரியன்சரி மர்சுடி மற்றும் இலங்கையின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நியூயார்க்கில் உள்ள இந்தோனேசிய தூதரகத்தில் நடைபெற்றது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பில் விசேட கவனம் செலுத்தி இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்துவதே முன்னுரிமையான விடயமாகும் என இந்தோனேசிய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் வலியுறுத்தினார். இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட வேண்டும். அணிசேரா இயக்கத்தின் உறுப்பினர்களாக இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மிக முக்கியமானவை என அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டார். இந்து சமுத்திரத்தின் பாதுகாப்பில் இந்தோனேசியாவும் இலங்கையும் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டார். எனவே இந்து சமுத்திர விளிம்பு சங்கம் மற்றும் ஆசிய பிராந்திய மன்றத்தை மேலும் வலுவூட்டுவது அவசியமானதாகும். பயங்கரவாதம் மற்றும் கடல்சார் குற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பாக பாதுகாப்பு உளவுத்துறை பகிர்வு மற்றும் ஊழியர் மட்ட ஆலோசனைகளிலான ஒத்துழைப்பை அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் மேலும் பாராட்டினார். அணிசேரா இயக்கம் மற்றும் இந்து சமுத்திர விளிம்பு சங்கம் ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்கு தேவை இருப்பதை இரு அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டனர். வசதியான நேரங்களில் இரு அமைச்சர்களும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் விஜயங்களை மேற்கொள்ள அமைச்சர்கள் இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேராவை போன்று முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து எமது போராட்டத்தை யாராலும் முடக்க முடியாது என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்படவுள்ள அழகியல் துறை மாணவர்களுக்கான சாதாரண தர செயல்முறை பரீட்சையை நடத்த வேண்டியுள்ளது. இவ்வாறான நிலையில் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது குறித்து தீர்மானத்தை எடுக்கும்போது அதிபர் ஆசிரியர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்காது அவர்களை புறக்கணித்து அரசாங்கம் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுக்குமாயின் இறுதி தீர்வினை காண முடியாது. எனவே அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் கல்வி அமைச்சர் அரசாங்கம் முரண்பட்ட பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி சரியான தீர்வினை எட்ட வேண்டும் என்பதே எமது வலியுறுத்தல் ஆகும் என தெரிவித்தார். நாட்டில் தற்போது அமலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை எதிர்வரும் முதலாம் தேதி கடும் கட்டுப்பாடுகள் சகிதம் தளர்த்துவதற்கு அரசு உத்தேசித்துள்ளது என அறிய முடிகிறது. அதன் பின்னர் நாடு எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான சுகாதார வழிகாட்டல்கள் அடங்கிய அறிக்கை தற்போது தயாரிக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் பல தரப்புகளுடன் சுகாதார அமைச்சு ஆலோசனைகளை பெற்று வருகிறது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் முதலாம் தேதி தளர்த்தப்பட்டாலும் மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்தை அக்டோபர் 15 தேதி அளவில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் நிகழ்வுகளை நடத்துதல் உட்பட இதர விடயங்கள் தொடர்பிலும் 15 தேதி அளவிலேயே தீர்மானம் எட்டப்படவுள்ளது. எமது புலிகள் அமைப்புக்கும் வரலாறு இருக்கின்றது. தமிழ் மக்களின் விடுதலைக்காக துப்பாக்கி ஏந்தி போராடியவர்கள் தாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை பற்றி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான விளக்கத்தினை எங்களால் சொல்ல முடியும். எமது புலிகள் அமைப்புக்கும் வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாற்றையும் காரணங்களையும் சொல்ல முடியும். தமிழ் மக்களின் விடுதலைக்காக துப்பாக்கி ஏந்தி போராடியவர்கள் நாம். இப்போதும் மக்களின் விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற சிந்தனையே எமக்குள்ளது. தனிப்பட்ட முறையில் மாறி மாறி கருத்துக்களை சொல்வதால் மக்கள் வெறுப்படுகின்றனர். நாம் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்ற விடயத்தினை கடந்த தேர்தல் மூலம் மக்கள் எமக்கு உணர்த்தியுள்ளனர். பதில் சொல்லாமல் விடுவதனால் அந்த விடயத்திற்கு ஒத்துப்போவதாக யாரும் கருத முடியாது. எனவே எமது தலைவர்கள் விட்டு சென்ற பணியினை தொடர்ந்து முன்னெடுப்போம். இதேவேளை ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெற்றுக்கொள்வதற்கான ஜுத்தியாகவே கோட்டாவின் ஐநா உரையை பார்க்கின்றேன்.
இலங்கையில் வாழும் அனைத்து இனமும் சமம் என்று அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதில் இருந்து அடிக்கடி ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டு வருகின்றார். தான் சிங்கள மக்களின் வாக்குகளாலேயே வெற்றி பெற்றேன் என்று எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை அமெரிக்காவுக்கு தாரை பார்க்கும் ஒரு நிலைப்பாடு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார். இன்று இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அனைத்தும் மீண்டும் மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகளாகவே காணப்படுகின்றன. குறிப்பாக கோட்டாபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தை உருவாக்குவது மத்திய வங்கியினுடைய கொள்கைகள் பிரதான காரணமாக இருக்கின்றன. அதே போன்றுதான் எம்சிசி ஒப்பந்தமும் பிரதான காரணமாக இருந்தன. நாட்டை இரண்டாக்கும் இந்த எம்சிசி ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டால் நாளை இலங்கைக்குள் கடவு சுற்றினையே பயணிக்கின்ற ஒரு சூழல் உருவாக்கும் என்ற பிரச்சாரங்கள் மும்முரமாக இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டது. இவ்வாறான பிரச்சாரங்களை முன்னெடுத்து இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்ததன் பின்னர் இன்று இந்த அரசாங்கத்தின் செயற்பாட்டில் மீண்டும் மக்கள் மத்தியில் பல கேள்விகள் எழுந்துள்ளன. இன்று சில மின் நிலையங்கள் அதிலுள்ள பங்குகள் இரவோடிரவாக அமெரிக்காவுக்கு வழங்குகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இன்று ஜனாதிபதி அமெரிக்காவின் உறுப்பினராக காணப்படுகின்றார். அதே போன்று நிதியமைச்சர் உறுப்பினராக காணப்படுகின்றார். இன்று இவர்களது செயற்பாட்டின் மூலமாக அமெரிக்காவுக்கு நாட்டை தாரை வார்க்கின்றது ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்தார். அனுராதபுரம் சிறைச்சாலை அரசியல் கைதிகளுக்கு துப்பாக்கியை தலையில் வைத்து மிரட்டிய ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தை நேற்று மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் சந்திரகுமாரின் அமைப்பின் பெயரில் மட்டக்களப்புக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். குறித்த நிகழ்வுக்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அமைச்சர் வெளியில் வரும் வரை காத்திருந்த ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக கேள்வி கேட்க முற்பட்ட போது அவர் தலை தருக்க ஓடியுள்ளார். சுரச்சாலை சம்பவம் தொடர்பாக பல விமர்சனங்கள் எழுப்பப்பட்ட நிலையிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொதுஜன பெரமுன கட்சியின் அமைப்பாளர் சந்திரகுமார் மற்றும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் விஜயாலேந்திரன் ஆகியோர் செங்கம்பள வரவேற்பு வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பிசிஆர் சோதனை கருவி செயலிழந்து விட்டதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். நேற்று முதல் சுற்றுலா பயணிகளுக்காக இந்த சோதனை வசதி செயல்பட திட்டமிட்டிருந்தது. எனினும் துரதிருஷ்டவசமாக இந்த அமைப்பு செயலிழந்து விட்டது. குறித்த சோதனை வசதி நிவர்த்தி செய்யப்பட்ட பின்னர் பிசிஆர் சோதனைகள் ஓரிரு நாட்களில் ஆரம்பிக்கப்படும். இதன் காரணமாக நேற்று விமான நிலையத்தில் குழப்பமான சூழ்நிலை எதுவும் ஏற்படவில்லை. சுற்றுலா பயணிகள் விரைவான பிசிஆர் சோதனையை இல்லாமை காரணமாக அவர்கள் தனிமைப்படுத்தலுக்காக வதிவிடங்களுக்கு அனுப்பப்பட்டுகின்றனர். நாட்டிற்கு வருகை தர விரும்பும் சுற்றுலா பயணிகள் விடுதி வசதிகள், போக்குவரத்து பிசிஆர் சோதனைகள் போன்ற தங்குமிடங்களுக்கு முன்பதிவு செய்துள்ளனர். இதன்படி நேற்று முன்பதிவு செய்யப்பட்ட ஏற்பாடுகளுடன் வந்திறங்கிய சுற்றுலா பயணிகளே விடுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அண்மையில் ஒளிபரப்பான இரண்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வெளியிட்ட தகவல் தொடர்பாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடாத்தே ஞானசார தேரருக்கு எதிராக போலீஸ்மா அதிபரிடம் நேற்று இரண்டு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த முறைப்பாடுகளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் சிவில் செயற்பாடாளரான நிசார் மௌலானா ஆகியோர் முன்வைத்துள்ளனர். ஈஸ்டர் ஞாயிறு சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி இறைவன் அல்லாஹ் என கூறி அவமதித்து இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்திற்கு தடை ஏற்படுத்தியுள்ளமை எதிர்காலத்தில் நடக்கவுள்ள அடிப்படைவாத பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான தகவல்கள் தன்னிடம் இருப்பதாக கூறினாலும் அவற்றை பாதுகாப்பு தரப்பினருக்கு வழங்குவதன் மூலம் தகவல்கள் மறைத்தமை ஆகியன ஞானசார தேரருக்கு எதிராக போலீஸ்மா அதிபரிடம் இந்த முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரவலப்பட்டிய ஜுகதனவி மின் நிலையத்தில் உள்ள பங்குகளை அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு மாற்றுவது தொடர்பில் அரசின் 10 கூட்டணி கட்சிகள் பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த விவகாரம் குறித்து உடனடியாக கலந்துரையாடல் நடத்த கோரி 10 அரசாங்க கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு 3 பக்க கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் எரிவாயு விநியோக ஏகபோகத்தை ஒரு நிறுவனத்துக்கு வழங்குவது ஒரு தீவிரமான விடயம் என்றும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. நமது மக்கள் கட்சியின் தலைவர் அத்துரலிய ரத்ன தேரர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்ரிபால சிறிசேனே, தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச, ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாடிகர,
தூய கேள உரிமையாவின் தலைவர் உதயகம்மன் வில லங்கா சமசமாய கட்சியின் தலைவர் பேராசிரியர் திசவிதாரன இந்த கடிதத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஜி வீரசிங்க டிரானலஸ் கேவிந்த் குமாரதுங்க மற்றும் அசங்க நவரத்ன ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் வாரம் மருத்துவ தேவைக்காக சிங்கப்பூர் செல்லவிருப்பதாக அலரி மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொற்று அச்சுறுத்தல் காரணமாக இலங்கை மீது சிங்கப்பூர் அரசாங்கம் பயணத்தடை விதித்துள்ள நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவையோ அல்லது வேறு இலங்கை பிரஜைகளையோ சிங்கப்பூர் அரசாங்கம் தற்போதைக்கு நாட்டினுள் ஏற்பதாக இல்லை. எனினும் நீண்ட நாட்கள் இலங்கை சிங்கப்பூர் அரசாங்க பிரதிநிதிகளுக்கு இடையே நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பிரதிபலனாக வரும் 5 பேருக்கு மாத்திரமே பிரவேசிப்பதற்கான அனுமதியை சிங்கப்பூர் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவரது பணிக்குழுவின் தலைவர் ஜோசித ராஜபக்ச மற்றும் 3 பேர் அடுத்த வாரத்தில் சிங்கப்பூர் செல்லவிருப்பதாக தெரிய வருகிறது. நன்னார் மடுப்பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பெரிய பண்டிவிரிச்சான் பகுதியில் விவசாயிகளுக்கும் பங்கு தந்தை ஒருவருக்கும் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. பண்டிவிரிச்சான் கோவில் மேட்டு பகுதியில் அமைந்துள்ள வயல்காணி தொடர்பிலேயே இந்த வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக குறித்த வயல்காணியில் அப்பிரதேச விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்ற போதும் அந்த காணியை தமக்கு வழங்குமாறு மன்னார் மடு ஆலய நிர்வாகம் விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வந்துள்ளது. இந்த நிலையில் மன்னார் மடு ஆலய நிர்வாகத்துக்கு எதிராக விவசாயிகள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். எனினும் மாகாண காணி ஆணையாளர் மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோரின் அனுமதியுடன் விவசாயிகள் குறித்த வயல்காணியை உழவு செய்து பயிர் செய்ய தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் அத்துமுறை பிரவேசித்த பங்கு தந்தையும் மடு தேவாலயத்தில் வேலை செய்கின்ற சிலரும் 2 உழவு இயந்திரங்களில் வருகை தந்து அத்துமுறை விவசாய காணிகளை உழவு செய்ய முற்பட்டுள்ளனர். இந்த நேரத்தில் குறித்த பங்கு தந்தைக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் கடுமையான வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது.